Hi dear students, 10th வகுப்பு அறிவியல் பாடம் மின்னோட்டவியல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த பாடத்துல உள்ள அன்சால்வ்டு ப்ராப்ளத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல 3வது ப்ராப்ளத்தை பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியான சம். ஃபார்முலா தெரிஞ்சதுனா இதல கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிச்சிரலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. இப்ப கணக்குக்கு போவோம். 3 வோல்ட் மின்னழுத்தம் மற்றும் 600 மில்லி ஆம்பியர் மின்னோட்டமும் பாயும் ஒரு டார்ச் விளக்கினால் உருவாகக்கூடிய மின்திறன் என்ன, அதாவது எலக்ட்ரிக் பவர் என்ன, மின்தடை ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதே போல 4 மணி நேரத்தில் நுகரப்படும் மின்னாற்றல் எலக்ட்ரிக் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கணக்குல கொடுக்கப்பட்ட டேட்டாஸ் தரவுகளை நம்ம எடுத்துப்போம். மின்னழுத்தம் வி இஸ் ஈக்வல் டு 3 வோல்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல மின்னோட்டம் I இஸ் ஈக்வல் டு 600 மில்லி ஆம்பியர். 600 அப்படியே எடுத்துக்கிறோம், மில்லிக்கு 10⁻³ ஆம்பியர். இது எப்படி எழுதலாம், 0.6 ஆம்பியர். V ஈக்வல் டு 3 வோல்ட், Iங்கிறது 0.6 ஆம்பியர். இந்த ரெண்டு டேட்டாஸ் வச்சுக்கிட்டு மின்திறன் என்ன, மின்தடை என்ன, ஒவ்வொன்றையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். மின்திறன் பவருக்கான சமன்பாடு, அதாவது P இஸ் ஈக்வல் டு V இன்டு I. மின்னழுத்தத்தையும் மின்னோட்டத்தையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு மின்திறன் கிடைச்சிடும். தி எலக்ட்ரிக் பவர் இஸ் ஈக்வல் டு ப்ராடக்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் கரண்ட். இப்ப அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். P இஸ் ஈக்வல் டு V என்பது 3 வோல்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்ட்டு கரண்ட் 0.6. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண 1.8 திறனின் அலகு வாட். திறனை கண்டுபிடிச்சாச்சு, P இஸ் ஈக்வல் டு 1.8 வாட் அப்படிங்கிறது தான். மின்தடைக்கு போகலாம். மின்தடைக்கு என்ன சமன்பாடு, அகார்டிங் டு ஓம்ஸ் லா, ஓமின் விதிப்படி V இஸ் ஈக்வல் டு IR எழுதுவோம். தேர்ஃபோர் I இஸ் R இஸ் ஈக்வல் டு, மின்தடை தான் கண்டுபிடிக்கணும், தேர்ஃபோர் R இஸ் ஈக்வல் டு V பை I. V என்பது 3 வோல்ட், டிவைடட் பை I என்பது 0.6 ஆம்பியர். இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா R இஸ் ஈக்வல் டு 5 ஓம். 5 ஓம். ஓம் என்பது மின்தடையினுடைய அலகு, த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். மின்தடையும் கண்டுபிடிச்சாச்சு. மூன்றாவது, 4 மணி நேரத்தில் நுகரப்படும் மின்னாற்றல் அப்படிங்கிறது என்ன. மின்னாற்றலுக்கு என்ன சமன்பாடு, மின்னாற்றல் E இஸ் ஈக்வல் டு திறனையும் காலத்தையும் பெருக்கினா மின்னாற்றல் கிடைச்சிடும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்வல் டு ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அண்ட் டைம். தேர்ஃபோர் பி என்பது நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 1.8. ஃபர்ஸ்ட் கேஸ்ல 1.8 வாட் கண்டுபிடிச்சிருக்கோம். அங்க அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், 1.8. காலம் எவ்வளவு கொடுத்துருக்கு, 4 மணி நேரம். அப்ப 4 மணி நேரத்தை இந்த 4 எடுத்துக்கலாம். 1.8 4 பெருக்குனா 7.2 மின்னாற்றலின் அலகு வாட் ஹவர், வாட் மணி. அப்ப மின்னாற்றலினுடைய மதிப்பு இஸ் ஈக்வல் டு 7.2 வாட் மணி. இதுதான் இந்த வினாவுக்காக வினாவில கேட்கப்பட்ட 3 வினாக்களுக்கான பதில். 1.8 திறனின் மதிப்பு, மின்தடை மதிப்பு 5 ஓம், அதே போல மின்னாற்றல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட வேல்யூ இஸ் ஈக்வல் டு 7.2 வாட் மணி. தேங்க்யூ.